வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஊரடங்கில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இனிமேல் பார்த்தீங்கன்னா முழு ஊரடங்கு அனைத்து மாவட்டங்களிலும் கிடையாது, ஓரிரு மாவட்டங்களில் தளர்வுகள் அறிவிக்கப்படும். இப்பதிவு முறையில் ஒரு புதிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் பஸ்கள் ஓடப்படும். இது மாதிரியான நிறைய அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அமலுக்கு வரப்போயிருது. அது எந்தெந்த மாவட்டத்தில் வரப்போது எங்கெங்கே கொடுக்க போகிறாங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்கன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஊரடங்கை நீட்டித்தால் என்னென்ன தளர்வுகளை வழங்கலாம் என்பது குறித்து தலைமைச் செயலாளர் நாளை பார்த்தீங்கன்னா அவசர ஆலோசனை நடத்துகிறார். கொரோனா அதிகரித்துள்ள கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊரடங்கு தளர்வுகள் இருக்கும் என்றும், கொரோனா குறைந்துள்ள மாவட்டங்களில் பல்வேறு தளர்வுகள் அளிக்கவும் தமிழக அரசு திட்டமிட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இப்பதிவு முறையில் தளர்வுகள் இருக்கும் என்றும், வெளிநாடு மற்றும் மாநிலங்களிலிருந்து வருபவர்களுக்கு இப்பதிவு முறை கட்டாயம் இருக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. காய்கறிகள் பார்த்தீங்கன்னா காய்கறி மற்றும் பழக்கடைகள் பூக்கடைகள் இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படலாம் என்றும், அத்தியாவசிய பொருட்கள் செயல்படுவதற்கும் அனுமதி அளிக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்தபடியாக பணியாற்ற பேருந்துகள் இயக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஊரடங்கு காலத்தில் அவசர தேவைக்காண்டியும் பேருந்துகள் மாநகராட்சி மட்டும் இயக்கப்படலாம் என்று இப்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன தளர்வுகள் கொண்டு வர போகிறாங்க, எந்தெந்த மாவட்டம் அபராதம் விதி, எந்தெந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முழு ஊரடங்கு இருக்க போகிறது, எந்தெந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தளர்வுகள் அறிவிக்க போகிறாங்கிறத பற்றி நாளைக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நமக்கு வந்துடும். அதை நீங்கள் எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் இனிமேல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிக்க முடியாது, விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஊரடங்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம் என்று தமிழக முதல்வர் கூறியிருந்தார். அதை வைத்து பார்க்கும் பொழுது June 7 மேலே ஒரு சில மாவட்டங்களில் மற்றும் முழு ஊரடங்கு விதிக்கப்படலாம் என்றும், மீதி இருக்க மாவட்டங்கள்லாம் தளர்வுகள் விதிக்கப்படும் என்றும் தெரிய வருகிறது. இது மாதிரியான பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.